ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் கோல்ல சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரோடியோ தான் பார்க்க போகிறோம். ரோடியோ மாடல் நேம் பார்த்தீங்கன்னா ஹெட்லைனர் மாடல் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா 6 feet இருக்கவங்க யூஸ் பண்ண முடியும். ஏன்னா வீல் சைஸ் பார்த்தீங்கன்னா 29-inch wheel size. இன்னைக்கு இதோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனல் நீங்கள் புது வியூவராக இருந்தால் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் மாடல் பார்க்கும்போது ரோடியோல ஹார்ட்லைனர் மாடல் கொடுத்துருக்காங்க. 29-inch கலர்வேஸாக பார்க்கும்போது ரெட் அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட் அண்ட் பிளாக்னு கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. 29-inch பார்த்தீங்கன்னா யார் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 6 feet இருக்கவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ 29-inch பார்த்தீங்கன்னா 5.8, 5.9, 6 feet கிட்ட இருக்கும் கரெக்டாக பார்த்தோம். அதுமாதிரி ஃப்ரேம் வைஸாக பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்டீலில் தான் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் 29-inch வீல் பேஸில் தான் கொடுத்துருக்காங்க. அது பிரேக்கிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக வாட்டர் பாட்டில் ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி சஸ்பென்ஷன் பார்க்கும்போது நல்ல குவாலிட்டியான சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. எம்டிபி ஃபோர்க் சஸ்பென்ஷனில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வெயிட்டான பர்சனாக இருந்தால் சஸ்பென்ஷன் முக்கியமாக தேவை. ஸோ ஒரு 110 kg இருந்தீங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதேமாதிரி ஹேண்டில் பார் பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான ஹேண்டில் பார் கொடுத்துருக்காங்க. 660 XMR ஹேண்டில் பார் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல குவாலிட்டியாக ஹேண்டில் பார். அதேமாதிரி ஷிஃப்டர் பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான ஷிஃப்டர் கொடுத்துருக்காங்க. பிரேக் லிவர் பார்க்கும்போது EZF EF41 கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஷிஃப்டர் வைஸாக பார்க்கும்போது ஷிமானா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹேண்டில் பார் கிரிப் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான கிரிப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ப்ரெஷிங் பார்த்தீங்கன்னா கியர் ஷிஃப்டிங் ஈஸியாகவும் இருக்குது. அதேமாதிரி 2 finger வைக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கிரிப்பு பார்க்கும்போது TPR தான் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல குவாலிட்டியான கிரிப்னு சொல்லலாம். அதேமாதிரி ஸ்டெம்மு பார்க்கும்போது XMR அலாயில் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டியான ஸ்டெம்னு சொல்லலாம். சைக்கிளிங்கில் எந்த அளவுக்கு வெயிட்லெஸ்ஸாக இருந்ததோ அதுதான் நம்மளுக்கு பெனிஃபிட். அதேமாதிரி இப்போ சீட் வைஸாக பார்க்கும்போது XMR சீட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல குவாலிட்டியான சீட்டு, ஹார்டாகவும் இருக்குது ரஃபாகவும் இருக்குது. அதேமாதிரி மழையிலையும் யூஸ் பண்ணலாம், வெளியிலையும் யூஸ் பண்ணலாம். நல்ல குவாலிட்டியான கொடுத்துருக்காங்க. ஸோ XMRன்னு சொல்லாமே நல்ல குவாலிட்டி தான் உங்களுக்கு வேஸா. சீட்டு எல்லாமே XMR, அதேமாதிரி குயிக் ரிலீஸ் இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி டிஸ்க் பிரேக் பார்க்கும்போது டியூவல் டிஸ்க் தான் கொடுத்துருக்காங்க. 160 mm கொடுத்துருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக குயிக் ரிலீஸ் கிடையவே கிடையாது. ஸோ ஷிஃப்டர் பார்க்கும்போது உங்களுக்கு ஷிமானோ தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்டில் பார்க்கும்போது 1.3 கொடுத்துருக்காங்க. பேக்கில் பார்க்கும்போது 1:7 கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 21 gear கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கியர் பார்க்கும்போது FD TZ 500 3-speed தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டோர்னி ஃப்ரண்ட் டோர்னியில் தான் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி செயின் வைஸாக பார்க்கும்போது நல்ல குவாலிட்டி செயினாக தான் கொடுத்துருக்காங்க. 7-speed 112 linkில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ செயினில் வந்து நல்ல குவாலிட்டியான செயின் தான் கொடுத்துருக்காங்க. 112 செயின் தான் சூப்பர். அதேமாதிரி பேக் கியர் பார்க்கும்போது உங்களுக்கு ஷிமானோ தான் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் RD TZ 31 கொடுத்துருக்காங்க. 7-speed கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி டோர்னியில் தான் கொடுத்துருக்காங்க கியர். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி கார்டும் கொடுத்துருக்காங்க. சைக்கிளுக்கு மேபி கீழே வந்ததுன்னா கியர் அடி பண்ணாமல் இருக்கிறது கார்டும் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஃப்ரீ வீல் பார்க்கும்போது 7-speed 1420T தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரீ வீல்லையும். அதே செயின் வீலில் பார்க்கும்போது அதுவும் ஒரு நல்ல குவாலிட்டியில் தான் கொடுத்துருக்காங்க. 170 mm ஸ்டீலில் தான் கொடுத்துருக்காங்க கிராங்கிங்கு. ஸோ சூப்பரான மாடல்னு சொல்லலாம். சேம் இதேமாதிரி தான் இதுவும் ஸ்டீலில் தான் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கோட்டிங்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பெடல் பார்க்கும்போது நல்ல பெடல் தான் கொடுத்துருக்காங்க. ரிஃப்ளெக்டரும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரிஃப்ளெக்டரும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. பெடல் பார்த்தீங்கன்னா பாடி வேஸாக பிளாஸ்டிக், ஆனால் உள்ள பார்க்கும்போது அலாயில் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டி தான் சொல்லலாம். ஸோ நானும் ஒரு டீத் பல் கொடுத்துருந்தாங்க சூப்பராக இருந்திருக்கும். ஸோ பிளாஸ்டிக்கில் கொடுத்ததுனால கொஞ்சம் இதில் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதேமாதிரி ரிம்மு பார்க்கும்போது டியூவல் ரிம்னு சொல்லலாம். அதுவும் XMR தான் கொடுத்துருக்காங்க. ரிம்மு செம்ம குவாலிட்டியும் சொல்லலாம். சூப்பராக கொடுத்துருக்காங்க ரிம்மு வேஸாக. அதேமாதிரி பார்க்கும்போது டயர் பார்க்கும்போது உங்களுக்கு எம்டிபி டயர் தான் கொடுத்துருக்காங்க. பட்டன் டயர். ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா ஆஃப் ரோடில் நல்லா பயங்கரமாக யூஸ் பண்ணலாம். 29-inch T தான் கொடுத்துருக்காங்க. 2.25T தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா நார்மலாக ஆஃப் ரோடில் பயங்கரமாக யூஸ் பண்ணலாம். அதேமாதிரி கிக் ஸ்டாண்டு பார்க்கும்போது நல்ல குவாலிட்டியான ஸ்டாண்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி சீட் போஸ்ட் பார்க்கும்போது 300 mm EB பிளாக்கில் சீட் போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ சீட் போஸ்ட் குயிக் ரிலீஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஈஸியாகவும் நீங்கள் குயிக் ரிலீஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி பர்சன் என்ன ஹைட் இருக்காரோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் சைக்கிளிங்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்ச் பேட்சாக கொடுத்துருப்பாங்க. ஸோ மேட் ஃபினிஷிங்கில் மாரி கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது, ரொம்ப அப் அண்ட் டவுன் ஈஸியாகவும் இருக்குது. சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குயிக் ரிலீஸ் ரொம்ப ரிலீஸ் பண்ணாலும் வெளியிலே வராது. ஸோ இந்த மாடலில் ரொம்ப ஈஸியாகவும் கொடுத்துருக்காங்க. உங்கள் ஃப்ரண்ட் ரிஃப்ளெக்டர் அண்ட் பேக் ரிஃப்ளெக்டரும் கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், பார்த்துருக்கீங்களா? ஸோ ஹார்ட்லைனர் மாடல். ஸோ இதோட மாடல் சூப்பராக இருக்குது. இதேமாரி உங்களுக்கு பிடிச்சா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாரி நீங்கள் புது வியூவராக இருந்தால் போய் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துகிட்டே இருக்கும் நான் போகிற வீடியோஸும். ஸோ ஃபியூச்சரில் வந்து நம்ம சைக்கிளிங் பற்றி இன்னும் நிறைய அப்டேட்ஸ்லாம் போட்டுக்கிட்டே இருப்போம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா காம்படிஷன் கீழே சீக்கிரத்தில் காம்படிஷன்ஸ்லாம் வருது. ஸோ அதோட அப்டேட் கூட நான் போடுறேன். ஓகே வியூவர்ஸ், பாய்.